டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். சார் வரதை தெரிஞ்சுக்கிட்டு நான் மனு கொடுக்க வந்திருந்தேன் வேலைக்காக. மனுவை வாங்கிட்டு சார் எனக்கு உடனே ஃபோன் போட்டு எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்துட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு வேலைக்கு எனக்கு போட்டு தந்துருக்காங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏமா எப்போ மனு கொடுத்தீங்க? இன்றைக்கி தான் சார் கொடுத்தேன். எத்தனை எங்கே வச்சு? இந்த பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட வச்சு கொடு. பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட வச்சு. ஆமாம், நான் மனு கொடுத்த உடனே எனக்கு ஃபோன் போட்டு வர வச்சு எனக்கு வேலை. நீங்கள் மனு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களோ? இல்லை சார், கொடுத்த உடனே எனக்கு ஃபோன் போட்டாங்க. மனு கொடுத்த உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, வந்த உடனே எனக்கு இந்த ஆர்டர் எனக்கு ரெடி பண்ணி என் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சாருக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி பசங்க எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு முத்தியாவரமா? ஆமாங்க சார். இது வரைக்கும் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் சார். இதே மாதிரி? ஆமாம், ட்ரைசைக்கிள் இந்த பைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ வேலைக்கு கொடுத்தேன், வேலைக்கு உடனே எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துட்டாங்க. உங்களுக்கு திருமணமாகி? இந்த பாப்பா இருக்கு, பெண் குழந்தை 5 வயசு ஆகுது. என் ஹஸ்பண்ட் அண்ணா இருக்காப்புல. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கூலி வேலை பார்க்குறாங்க சார். உங்கள் பேர்? பேர் சின்னத்துறை. ஓகே சார், நன்றி சார். ஆ ரைட். பாப்பா இங்கே பார்த்தோம்.